அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, தீராத கடன் பிரச்சனை தீர. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. இது திருக்குறள். ஒரு மனிதனுக்கு இறை அருள் இருக்கோ இல்லையோ, பொருள் இல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியாது. பொருள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பணத்தை குறிக்கும். இந்த பணத்துக்காகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஓடி சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியை வட்டி கட்டுறக்கே சரியாக இருக்கும். மீதம் இருக்கிற பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகிடும். இந்த செலவெல்லாம் சரி கட்டுறதுக்கு யாருக்கிட்டையாவது பணம் கடனாக வாங்க வேண்டியிருக்கும். வாங்கிய கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த முடியாமல் வட்டிக்கு வட்டி வாங்கி கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் தவிக்கிறவங்க நிறைய பேர். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த கடன் வாங்கியவர்கள் முதல்ல தைரியத்தை வச்சுக்கணும். உங்கள் மீது நம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறவங்க மட்டும் கடன் வாங்குங்க. தைரியம் இல்லாத நபர்கள் தயவு செஞ்சு கடன் வாங்கி சிக்கலை சிக்காதீங்க. முதல்ல கடனை கட்டி மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும். சரி, என்ன பரிகாரம் செய்தால் நம்ம கடன் தீர்க்கலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒரு விஷயம்தான் நான் சொல்லக்கூடியது. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாரை வணங்குங்க. அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அரச மர இலையில் நீங்கள் வாங்கிய தொகை, இப்போ ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோமே, இப்போ ஐடிஎஃப்சி பேங்க்னு வச்சுக்குவோம், அந்த இலையில் அரச மர இலையில் நீங்கள் கடன் வாங்கின ஐடிஎஃப்சி பேங்க்கு கீழே வந்து தொகை, இதை வந்து எழுதிக்கிங்க. எதில் எழுதணும் அப்படின்னா, சிவப்பு சந்தனத்தில் பன்னீரில் குழைத்து மாதுளை மர குச்சியால் எழுத வேண்டும். இதை வந்து கோவிலில் உட்காந்து எழுதி எடுத்து வந்துருக்குங்க. எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வாங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் அகல் விளக்கில் சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கங்க. தாமரை நூல் திரியால் நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதாவது அந்த அரச மர இலையின் மீது இந்த தீபத்தை வைத்து வழிபாடு செய்யணும். 9 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து நான் 10 லட்சரூபா கடன் வாங்கியிருக்கேன், இந்த கடன் உடனே தீரணும் எனக்கு, அதற்கு அருள் புரியுங்கன்னு சொல்லி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது, இந்த 9 நாட்களுக்கு பிறகு அந்த இலையை காஞ்சிருக்கும், அந்த இலையை எடுத்து ஒரு டம்ளர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த தீபத்தில் இந்த இலையை எரிச்சிருங்க. எரித்து தண்ணியில் கலந்து 3 சாலைகள் இணையக்கூடிய முச்சந்தியில் ஊற்றிட்டு வந்துடுங்க. நீங்கள் 4 நபர்கள்ட்ட வந்து தனித்தனியாக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, 9 நாட்களுக்கு ஒரு முறை இதே போல் எழுதி தண்ணியில் கலந்து கொண்டு முச்சந்தியில் ஊற்றிடுங்க. இது போல் தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களது கடன் பிரச்சனை விரைவில் தீரும், நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன், சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், 52 சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566645482 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்.